إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله وقال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ஒமாயுத்திஇஇல்லாஹா வரசூலா ஃபகது ஃபாஸ்பௌசன் அீமா அளவற்ற அருளானனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி இப்புனிதமிக்க ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கிறேன் அல்லாஹூ ஹக்கோஸ் பஹானவு தாலா தன்னுடைய அரண்மரையான் திருமறையிலே சொல்கின்றான் யா யூஹல்லதீன ஆமனு அல்லாஹ ஓ தஹூனு வர்றசூலை யா ஈனா ஆமனு லா தஹூனு லா தஹூனுலாஹ வர்றசூலை ஓ தஹூனு அமானாதிக்கும் வாந்தும் தகழமுன் என்று வல்ல ரஹமான் தன் வான்மறையில் சொல்லி காட்டுகின்றான் அன்பார்ந்த பெரியவர்களே சகோதரர்களே தாய்மார்களே இன்று புனிதமிக்க இந்த ஜும்மா உரையில் வழங்கப்பட்ட தலைப்பு அல் ஹயானா மோசடி துரோகம் என்று இந்த அரபி வார்த்தைக்கு பொருள் செய்யலாம் இந்த மோசடி உலகத்திலே தான் நாம் மனிதர்கள் செய்யக்கூடிய மோசடி உலகத்திலே தான் இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மோசடி என்று சொன்னால் குடும்பத்திலையும் சரி தொழிலேயும் சரி அலுவலகங்களிலும் சரி அதுபோல எண்ணங்கள்லையும் சரி செயல்பாடுகளையும் சரி இவ்வாறு மோசடி நீண்டு கொண்டே போகிறது அல்லாஹு ஆலமீன் தன்னுடைய திருமறை திருக்குறானிலே பல்வேறு இடங்களிலே இந்த மோசடியை எச்சரிக்கையாகவே சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ் ஒரு இடத்திலே சொன்னால் போதும் இரண்டு இடத்திலே சொன்னால் போதும் திரும்ப திரும்ப பல்வேறு இடங்களிலே அல்லாஹூர் அப்பல்லாலமீன் மோசடியை பற்றியே எச்சரிக்கை செய்கிறான் காரணம் என்ன மனித உள்ளத்தை அல்லாஹ் அறிந்திருப்பதனாலே மனிதனை அவன்தான் படைத்திருப்பதனாலே இவனுடைய லட்சணங்கள் குணங்கள் இப்படித்தான் இருக்கும் என்பதை ரப்புல்லாலமி நன்கு தெரிந்ததினாலே தான் பல்வேறு இடங்களிலே மோசடி செய்யாதீர்கள் என்று அல்லாஹு ஆலமீன் எச்சரிக்கையாக விடுகின்றான் ஆனால் இன்று முஸ்லீம்களும் சரி முஸ்லீம்கள் அல்லாதவர்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ மோசடியில் அதுபோல் அந்த பழக்க வழக்கங்கள் நம்மிடத்திலையும் இருப்பதை நாம் பார்க்கிறோம் எந்த அளவுக்கு என்று சொன்னால் நேர்மையாக வாழுங்கள் நீதியாக வாழுங்கள் நல்லதை செய்யுங்கள் அமானியத்தை பேணுங்கள் என்று சொன்னால் இந்த உலகத்தில் அது எப்படி வாழ முடியும் என்ற அளவுக்கு ஒரு முஸ்லீமே கேட்கக்கூடிய கேள்வி ரொம்பவும் அபத்தமான கேள்வி என்பதைத்தான் இந்த நல்ல நேரத்தில் பதிவு செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் எப்படியாப்பட்ட ஒரு முஸ்லீம் தொழுகிறார் நோவு நோர்க்கிறார் ஜக்காத் கொடுக்கிறார் ஹஜ்ஜி செய்கிறார் அமரா செய்கிறார் இது போன்ற ஏனைய வணக்கங்களை எல்லாம் ஈடுபட்டு ஒரு கொள்கைவாதி என்று மக்களால் முத்திரையிடப்பட்ட இப்படிப்பட்ட முஸ்லீம்களை கேட்கும் பொழுது ஒன்றுமே அறியாத முஸ்லீம்கள் எப்படி இருப்பார் என்பதை உங்கள் மனக்கண் முன்னாலே நான் கொண்டு வருகிறேன் எனவே அருமையான சகோதர்களே அல்லாஹு ஆலமீன் விவாதத்தை எப்படி நேசிக்கிறானோ அல்லாஹு அபுல்லாலமின் வணக்க வழிபாடு எப்படி விரும்புகிறானோ அல்லாஹு ஆலமீன் தவஹீத என்ற அளவுக்கு வலியுறுத்துகிறானோ அல்லாஹ் அதுபோல குரானிலே மனித பண்பாடு உயர வேண்டும் மனிதனுடைய குணங்கள் நேர்மையாக இருக்க வேண்டும் என்று என்பதற்காக வேண்டியே நபிகள் நாயகம் சல்லல்லா அலையம் அவர்களை அனுப்பியதாக அல்லாஹு ரபுல்லாலமின் திருமறையிலே காட்டுவான் சக்கியும் அவர் அவர்கள் அவர் நபி அவர்கள் உங்களை பரிசுத்தப்படுத்துகிறார் தஸ்கியா என்று சொல்லுகிறீர்களே அந்த வார்த்தை தான் உங்களுக்கு ரசூலுல்லாய் இல்லல்லா அலுவலாம் அவர்கள் எல்லா குணங்களையும் இருந்து உங்களை பரிசுத்தப்படுத்துகிறார் நல்லவர்களாகுவதற்காக வேண்டி தருபியா உங்களை முரப்பியாக இருந்து ரசூல்லாய் இல்லல்லா அலுவலாம் அவர்கள் நல்ல குணத்தின் பக்கம் வார்த்து எடுக்கிறாய் என்ற செய்தியெல்லாம் நான் பார்க்கிறோம் பெருமானார் ஊடும் சொன்னார்கள் நான் அனுப்பி நபியாக அனுப்பப்பட்ட நோக்கம் என்னவென்று சொன்னால் இன்னமா பொழிஸ்து அக்காரி சங்கையான குணத்தை சம்பூர்ணப்படுத்துவதற்க வேண்டிதான் இறுதி நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று கண்மணி முகமது முஸ்தஃபா சல்லல்லா அலி அவர்கள் தங்களுடைய உரையிலே சொல்லி காட்டினார்கள் எனவே அன்பார்ந்த சகோதரர்களே உங்களிடத்தில் ஏராளமான அமல்கள் இருக்கலாம் உங்களிடம் நீங்கள் நல்லவர்கள் என்று மதிக்கப்படலாம் ஆனால் எப்பொழுது மோசடி என்ற தன்மை ஒரு பங்கு வந்துவிட்டதோ நிச்சயமாக உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்காது என்பது குரான் நமக்கு பேசி காட்டுகிறது அல்லாஹு ரபுல்லா அலமீன் நான் ஓதிய வசனத்திலே சொல்லி காட்டுகிறான் யா ஐயுல்ல ஆமனு ஈமான் கொண்டவர்களே லா தஹூனு லா உள்ளாக அல்லாவுக்கு மோசடி செய்யாதீர்கள் வர்ரசூல் ரசூலுக்கு மோசடி செய்யாதீர்கள் அமானாத்திக்கும் உங்களுக்கு மத்தியிலே மோசடி செய்யாதீர்கள் அமானிதங்களை அந்தும் தாளமும் நீங்கள் அறிந்து கொண்டே என்று அல்லாஹு ஆலமீன் குரானில் சொல்லி காட்டுகிறான் சௌதரில் இந்த வசனம் குரானில் இருக்கிறது நிறைய அரபு மக்கள் லேசாக நினைக்கிறோம் இஸ்லாம் சுவால் ஜவாப் என்று ஒரு ஒரு சைட் உண்டு பதறி போய் கேட்கிறார்கள் இப்போ வாழ்ந்து கொண்டிருக்க உளமாக்கலுக்கு மத்தியில் அல்லாஹு ஆலமீன் அல்லாஹு அப்புல்லா ஆலமீனுக்கு எப்படி நாம் மோசடி செய்வோம் ரசூலுக்கு எப்படி நாம் மோசடி செய்வோம் அல்லாஹ் அதிலிருந்து எங்களை காப்பாற்ற வேண்டும் இதனுடைய ஆயத்துடைய நோக்கம்தான் என்ன என்று கேட்கிறார்கள் நாமளாக இருந்தால் போகிற போக்கில் கேட்டுகிட்டு போயிடுவோம் ஆனால் நல்ல உள்ளம் படைத்தவர்கள் இன்றும் இருந்தார்கள் அன்றும் இருந்தார்கள் அப்படி என்றால் அதற்கு ஃபத்வா இருந்து விளக்கம் தருகிறார்கள் அதாவது லா தஹூனம் அல்லாவுக்கு மோசடி செய்யாது என்று சொன்னால் அல்லாஹ் எத்தனையோ கட்டளையை சொல்லி காட்டுகிறான் அந்த கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் அல்லாஹ் எத்தனையோ தீமையை தடுக்கிறான் அதிலிருந்து நாம் தடுத்து கொள்ள வேண்டும் அதுபோல் அல்லாஹ் இவர்கள்லாம் விரோதிகள் யூதர்கள் கிறித்துவர்கள் முஷிரிகன்கள் காபிரர்கள் இவர்களை வழியாக ஆக்கி கொள்ளாதீர்கள் வழி என்று சொன்னால் நேசர்களாக உற்ற நண்பர்களாக இவர்கள்தான் எம் நாட்டை பாதுகாப்பார்கள் என்பதற்காக வேண்டி ஆக்கிக்கொள்ளாதீர்கள் என்று சொல்கிறான் அவர்களை நீங்கள் வெளிரங்கத்திலையும் சரி அதுபோல் அந்தரங்கத்திலையும் சரி நீங்கள் அவர்களை பொறுப்பாளையை ஆக்கக்கூடாது என்பதுதான் இந்த வசனத்துடைய மகத்தான நோக்கமாக இருக்க முடியும் அதை விட அல்லாவுக்கு செய்யக்கூடிய மோசடி என்னென்னு தெரியுமா தௌசி விட்டு தடம் புரள்வது என்பதை விளக்கமாக சொல்லி காட்டுகிறார்கள் அதுபோல அதுபோல தொழுகையில் அசட்டையாக இருப்பது அதுபோல ஜக்காத்தை முறை முறையாக கொடுக்காமல் இருப்பது நோபு காலத்தில் வந்து பேணுதல் இல்லாமல் இருப்பது அதுபோல கஃபாரா என்று சொல்லப்படக்கூடிய எத்தனையோ அல்லாஹ் குலான்னு சொல்லி காட்டுகிறான் தண்ட பரிகாரம் இன்னென்ன செய்தால் இதற்கு பரிகாரமாக இதை செய்யுங்கள் என்று சொல்லப்படுகிறது அதையெல்லாம் பேணுதலாக இருக்க வேண்டும் அதுபோல நேர்ச்சை செய்தால் அதை முறையாக நிறைவேற்ற வேண்டும் எத்தனை பேர் கஷ்டங்கள் நேரத்தில் துன்பமான நேரத்தில் ஆஸ்பத்திரியில் இருக்கக்கூடிய நேரத்தில் ஆப்ரேஷனில் இருக்கக்கூடிய நேரத்தில் பல நேர்ச்சிகளை அப்படி அள்ளிவாரி வீசிடுவாங்க எப்படியா கஷ்டம் போகணுண்டு அதுக்கப்புறம் அதை ஆற போட்டு மௌத்து வரைக்கும் கொடுக்காமல் நேர்ச்சியை இது அல்லாவுக்கு செய்யக்கூடிய மோசடி அல்லாட்ட வாக்குறுதி கொடுத்து மாறு செய்கிறது அதுபோல் வரதுகளான விஷயங்களில் கடமையான விஷயங்களிலே அதற்கு உத்துலாயிடுவது உத்லாடுன்னு சொன்னால் விடுமுறை நிறைய பேர் பாருங்களேன் ஜும்மா இன்றைக்கு மட்டும் தொழுவார் ஆனால் ஜிம்மா முடிஞ்சால் அவருக்கு எல்லாமே தொழிலாம் சும்மாவாக இருந்துடும் ஆனால் இன்னும் சிலர்கள் தொழுதுகிட்டே இருப்பாங்க ஜும்மா அன்றைக்கி என்ன செஞ்சோம் விடுதலை செஞ்சிடும் ரெண்டு சாராக நம்மள்ட்ட இருக்காங்க இதுபோல் வரதுகளை கோளாறு செய்வது அல்லாஹ்வுடைய வரம்பை மீறுவது அல்லாஹ் சொல்கிறான் விபச்சாரத்தின் பக்கம் நெருங்கவே நெருங்காதீர்கள் அதனுடைய வாடையை கூட நுகரக்கூடாது என்று சொல்கிறான் அல்லாஹ் சொல்கிறான் மதுபானத்தின் பக்கம் நீங்கள் நெருங்கவே பா கூடாது என்று சொல்கிறான் அல்லாஹ் சொல்லினான் சொல்லப்போனால் புகை இருக்கிறது புகைப்பிடித்தல் அதன் பக்கம் நீங்கள் நெருங்காதீர்கள் அல்லாஹ் குரானில் சொன்னிங்கன்னா ஒரு அத்தக்கூழுவும் அம்ஃபுசக்கும் உங்களை நீங்களே கொலை செய்யாதீர்கள் இன்றைக்கி சிகரெட்டு பாக்கெட் நிறைய இருக்குது பள்ளிவாசலில் வரவங்கள்ட்டும் சரி தொழுவாதவங்கள்கிட்ட சரி எல்லாத்தையும் இருக்குது இந்த மாதிரி வரம்புகளை பேணுவது தான் அல்லாஹு ரபுல்லாலமீனுக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் இந்த மாதிரி பேணாவிட்டால் அல்லாஹுக்கு மோசடி செய்கிறீர்கள் என்பதற்கு ஃபத்வா குழுவில் இருந்து மக்கள் நமக்கு இமாம்கள் நமக்கு தீர்ப்பு தருவதை பார்க்கிறோம் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் நமக்கெல்லாம் மறந்து போச்சு நமக்கெல்லாம் தெரியாது அல்லாஹ் சொல்லி தான் தெரியுது அல்லாஹ் சொல்லி தான் இப்போ ஞாபகப்படுத்தி பார்க்குறோம் அல்லாஹ் குர்ரானில் ஒரு வார்த்தையை சொல்லி காட்டுகிறான் அல்லாவுக்கு எப்படி மோசடி செய்கிறான் பாருங்கள் நம்மளே அறியாமல் நம்ம மோசடி செஞ்சு கொண்டிருக்கோம் அது முஸ்லீம்களாக இருக்கலாம் முஸ்லீம் அல்லாதவர்களாக இருக்கலாம் அல்லாஹூ ரபுல்லமின் திருமறையில் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய மோசடியை ஒன்று சொல்லி காட்டுகிறான் அது நம்மளையும் பங்கு பெறும் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் நம் குடும்பங்களாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் மக்களாக இருக்கலாம் மச்சானாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் ஜமாத்தா இருக்கலாம் அல்லாஹ் சொல்கிறா எனக்கு செய்யக்கூடிய மோசடி என்னவது தெரியுமா ஒய்தாக ரப்ப கமின்பணி ஆதவியும் துரியத்தகும் வாஷாதமும் அலாம்புசியும் அலஸ்துபிரப்பிக்கும் தாலூபலா அல்லாஹு ரபுல்லாலே நம்மெல்லாம் நம்மளை படைப்பதற்கு முன்னால் இன்னும் கியாமத்து நாள் வரைக்கும் எந்த மக்கள் எல்லாம் வருவார்களோ உருவாவார்களோ பிறக்குவார்களோ அவர்கள் அனைவர்களுமே அல்லாஹூர் அலமீன் ஆதம் அலையலாத்து வஸ்லாம் அவர்கள் படைத்து அவருடைய பிச் அவருடைய பிள்ளைகளெல்லாம் படைத்து ஆலமுல் அருவாக என்று சொல்லப்படுகிறது உயிர்கள் எல்லாம் ஒரு உலகத்தில் ஒன்றாக இருந்தது அல்லா சொல்லப்போய் தான் நமக்கு தெரியுது மறந்துவிட்டோம் உயிர்கள் எல்லாம் அல்லாஹூர் அபுல்லாலமின் மனிதன் ஆதம் அலைய்ஸ்வலாத்து வஸ்லாம் அவர்களில் இருந்து கியாமத்து வரைக்கும் இறுதியாக எந்த பிள்ளை பிறக்குமோ அத்தனை குழந்தைகளையும் அணுவாக வைத்து ஒரு உலகத்தில் அல்லாஹ் வைத்து அந்த உலகத்துக்கு பேர் சொல்லப்படுது உயிர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒன்று சேரக்கூடிய உலகம் அந்த உலகத்தில் அல்லாஹ் வைத்தானா வைத்தது கூட அல்லாஹ் சொல்லி தான் நமக்கு தெரிகிறது அந்த நேரத்தில் வைத்து அல்லாஹ் சொல்லி காட்டியும் ஒரு உடன்படிக்கை எடுத்தேன் அதிலே நீ மோசடி செய்து கொண்டிருக்கிறாய் என்ன உடன்படிக்கை ஒய்தாக ரொம்ப கணி ஆதம ஆதமுடைய மக்களுடைய அவருடைய முதுகில் இருந்து நான் ஒரு ஒன்றை ஒன்றரை எச்சகன் ஒரு உடன்படிக்கை எடுத்தான் துர்ரியத்தகம் அவருடைய பிச்சளங்களுடைய வரக்கூடியவர்களிடத்தில் வர வருவா யார் யாரெல்லாம் பிறக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு உடன்படிக்கை எடுத்தான் எல்லா எல்லாவற்றையும் உயிராக வைத்து என்ன உடன்படிக்கை எடுத்தான் ஆதமலி இஸ்லாத்து இஸ்லாம் இருந்து ஆதம் அலிஸ்லாம் மக்கள் இருந்து அவர்களுடைய முதுகில் இருந்து என்ன எத்தனை உயிர்கள் வருமோ அத்தனையும் எடுத்தான் எடுத்துட்டு வாஷாதும் அலாம் ஹுசீம் அவர்களுக்கு எதிராகவே அல்லாஹு ஆலமீன் ஒரு சாட்சியை கேட்டான் எப்படி கேட்டான் அலஸ்து பிறப்பிக்கும் இப்போ சொல்லுங்கள் உங்களுடைய ரச்சகனா நான் இல்லையா என்று கேட்டான் அதற்கு எல்லாருமே நாம் சொன்னோம் பள்ளியில் இருந்தவர்களும் சரி இங்கே வராதவர்களும் சரி முஸ்லீம்களும் சரி முஸ்லீம் அல்லாதவர்களும் சரி எல்லாரும் என்ன சொன்னார் என்று சொன்னால் காலு பலா ஷஹிதுனா எங்களுடைய என்னுடைய ரச்சகன் அல்லாஹுவே நீந்தான் என்று நம்மளை அறிந்தோ அறியாமல் நம்ம நம்ம சொல்லியிருக்கோம் அப்போ அல்லாஹூ எனக்கு உடன்படிக்கை கொடுத்து விட்டு இன்னைக்கு எத்தனை பேர்கள் அதாவது முஸ்லீம் அல்லாத சகோதரர்களை பார்க்கிறோம் அதாவது கல்லை மண்ணை மரத்தை மட்டையை மனிதனை இறந்தவரை எல்லோரையும் அவர்கள் வணங்குவதை பார்க்கிறோம் அவர்கள் மட்டுமா முஸ்லீம்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்களும் சரி மன்னறையை அதுபோல கல்லறையை அதுபோல மனிதனை அதுபோல சேகுமார்களை அதுபோல குத்துமார்களை அதுபோல மரணித்தவர்களை இன்றும் அவர்கள் வணங்கி கொண்டிருப்பதை பார்க்கிறோம் இது அல்லாஹுக்கு செய்யக்கூடிய மகத்தான கொடிய மோசடி என்பதை அல்லாஹு ஆலமீன் தன் திருமறையிலே வர்ணித்து காட்டுவதை பார்க்கிறோம் இதனாலே தான் ரசூலுல்லாஹி சல்லல்லா அலிஸ்லாம் சொல்கிறார்கள் பறக்கக்கூடிய எல்லா குழந்தையுமே இஸ்லாத்தில் தான் பறக்குது ஏன் இந்த வசனம் இந்த வசனம் என்ன சொல்கிறது இப்பொழுது யாருலாம் இந்துவாக இருக்கிறார்களோ முஸ்லீம்களாக இருக்கிறார்களோ கிறிஸ்துவர்களாக இருக்கிறார்களோ யூதர்களாக இருக்கிறார்களோ அவர் அனைவரும் இடத்துல எல்லாம் உடன்படிக்கை செய்துட்டான் உடன்படிக்கை செய்த பின்னால் தான் அல்லாஹ் உலகத்துக்கு அனுப்புகிறான் அப்போ உடன்படிக்கை கொடுத்து விட்டு மாறு செய்கிறீர்களே நிச்சயமாக உங்களுக்கு இந்த மோசடிக்கு மகத்தான கொடிய வேதனை மறுமையில் இருக்கிறது என்று அல்லாஹு ரபுல்லாலும் சொல்லி காட்டினான் இதுதான் அல்லாவுக்கு செய்யக்கூடிய மோசடி இதனாலே தான் நாம் வாதிடுகிறோம் இடுகிறோம் அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் சொல்லக்கூடிய செய்தியை வைத்து உலகத்தில் யார் பிறந்தாலும் அல்லாவை ஏற்றுக்கொண்டு தான் பிறக்கிறார்கள் பெற்றோர்கள்தான் காபிரா இருப்பதன் காரணமாக காஃபிராக்கிறார்கள் முஷிரிக்கா இருப்பதன் காரணமாக ஆக்கிறார்கள் யூதர்களாக இருப்பதன் காரணமாக யூதர்களாக ஆக்கிறார்கள் நஸ்ராணிகளாக இருப்பதன் காரணம் நஸ்ராணி ஆக்கிறார்கள் முஸ்லீம்களாக இருந்தால் முஸ்லீம்களாகிறார் எனவே பாசத்துக்குரிய சகோதரர்களே இன் அல்லாவுக்கு செய்யக்கூடிய மோசடி கொடுமையான மோசடி சிறுக்கு என்பதை அல்லாஹ் வரணித்து காட்டுகிறார் எந்தளவுக்கு ரசூசரல்லாசன் சொன்னார்கள் என்று சொன்னால் நாலு மருமையில் அசாபிலேயே குறைந்த வேதனை நரகத்தில் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படுது அந்த மனிதன்ட்டு அல்லா கேட்பானா உனக்கு துன்யாவே தந்து இந்த உலகத்தே தந்து இந்த உலகத்தில் உள்ள வஸ்துக்கள்லாம் உனக்கே சொந்தமாக இருந்து அதை எனக்கு நீ இப்போ தா என்று சொன்னால் எதற்கு நரகத்தில் இருக்கிறாய் அதற்கு ஈடாக தந்தால் நான் விடுதலை செய்வேன் என்று சொன்னான் நீ தருவாயா என்று கே கேட்குறான் மனிதன் இடத்தில் அல்லாகிறோம் எவன் சிறுக்கு வச்சுட்டு வந்தான் அவன் கேட்குறான் கேட்கிறான் அப்பொழுது அந்த மனிதன் சொல்கிறான் நாம் அல்லாகுவே நான் அப்படி தருவேன் என்று இந்த மனிதன் சொல்கிறான் அப்பொழுது அல்லாஹ் சொல்வானா இதைவிட இலகுவானத்தான் உன் அன்றை கேட்டேன் ஆதம் அலைஸ்லாத்து இஸ்லாமர்களை படைத்து அவருடைய மக்களை படைத்து அவருடைய பிச்சளங்களில் இருந்து வெளியாகக்கூடிய நேரத்தில் எனக்கு சிறுக்கு வைக்காதே இணை வைக்காதே என்று மட்டும்தான் சொன்னேன் அதை மறுத்து இப்பொழுது வந்தாய் என்று படைத்த அபுல்லா ஆலமின் சொல்ல சொல்லி காட்டக்கூடிய செய்தியை ரசூலுல்லாஹி சல்லல்லா இஸ்லாம் அவர்கள் ஹதி குதூசிலே சொல்லக்கூடிய செய்தி முஸ்லீம் சிலைகளை வருகிறது எனவே அல்லாவுக்கு செய்யக்கூடிய மோசடி கொடிய மோசடி சிறுக்கு என்பதை வணக்கிக்கொள்ளுங்கள் இதை தான் படிதனுக்கு வர முடியும் இதை நீங்கள் குரானில் கூட பார்க்கலாம் இரண்டு நபிமார்களுடைய மனைவி அல்லாஹ் உதாரணம் காட்டுகிறான் அல்லாஹ் குரான் சொல்லிக்கிறான் காஃபிர்களுக்கு வரபல்லா பெரிய மோசடிக்கு அல்லாஹ் சொல்கிறான் வரபல்லா மசலன் அல்லாஹ் ஒரு உதாரணத்தை காட்டுகிறான் இல்லதிய சிலர்களுக்கு கஃ காஃபிரா போனார்களே நிராகரித்தார்களே அவர்களுக்கு உதாரணம் காட்டுகிறான் யாரை காட்டுகிறான் இம்ராத்தலூத்தின் இம்ராத்தூஹின்லூத் நூஹ் அலி இஸ்லாவுடைய மனைவியையும் லூத் அலி இஸ்லாம் மனைவியும் அல்லா உதாரணம் காட்டுகிறான் எவ்வளோ பெரிய நவிமார்கள் நூ கெட்டுப்போனவர்கள் கெட்டுப்போன சொன்னால் காஃபிரா போனவர்களுக்கு முன் உதாரணமாக ரப்புல் ஆலமீன் அவர்களை பழித்து கா காட்டுகிறான் யாருடைய மனைவியை நூஹ் அலி இஸ்லாம் அவர்களை மாதிரி தாவா செய்த நவிமார்கள் குறைவிலையும் குறைவு இன்னும் போனால் எண்ணிக்கை அல்லாஹ் காட்டும் பொழுது தொள்ளாயிரத்தி ஐம்பது காலம் தாவா செய்தாங்க அப்போ எப்போ பிறந்திருப்பான்னு பாருங்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பது காலம் வாழில் தொள்ளாயிரத்தி ஐம்பது கா வருஷம் காலமாக ஆயிரத்துக்கு ஐம்பது வருஷம் கம்மியாக தாவா செய்தார்கள் என்று சொல்லிக்கிறான் அல்பசனத்தின் ஆமா என்று சொல்லி காட்டுகிறான் தொள்ளாயிரத்தி ஐம்பது காலம் வர தாவா செய்த அந்த உத்தம நபி அவர்களை பற்றி அல்லாஹ் பேசும்பொழுது இரவும் ப அவரே சொல்லுகிறார் இரவும் பகல்லையும் செய்தேன் ரகசியமாக செய்தேன் பரகசியமாக செய்தேன் என்னை விட்டு விரண்டோடினார்கள் சிலவங்க பயான்னு கேட்டு பாருங்கள் என்னத்தான் நீ சொல்லப்பா இடிஞ்சு மாதிரி சொல்லு அல்லாஹ் என் கல்பை மாத்தணும்னு நினைப்பாங்க அவங்க அந்த மாதிரி வேகமாக சொன்னாங்க கடைசியில் பத்வா செய்த அளவுக்கு வந்துட்டாங்க யாரையும் நீ விட்டு விடாத இவனை எல்லாம் ஃபாஜிராக தான் இருப்பாங்க காஃபிராக தான் இருப்பாங்க கஃபாராக தான் இருப்பாங்க அப்படி எல்லா இடத்துல கையேந்திட்டாங்க இறுதியில் பொறுமை முடிஞ்சு போச்சு தொள்ளாயிரத்தி ஐம்பது காலம் போகிறான்னா அவன் நூஹாலேஸ்லாத்துஸ்லாம் மனைவி என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு கட்டுப்படலை ஆனால் நபிமார்கள் வந்து நபிமார்களுடைய மனைவிமார்கள் கெட்டவர்கள் கிடையாது தெரிஞ்சுக்குங்க மனசும் நபிமாருடைய பறக்கத்தினாலே பாவத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள் எந்த விதமான விபச்சாரத்துக்குமோ எந்த விதமான மோசமான செயலுக்கோ தீய செயலுக்கோ ஆள்பட மாட்டார்கள் எல்லாம் பாதுகாத்து வைத்திருக்கிறான் அப்படி அதான் இந்த குரானுடைய வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது ஆனால் அந்த நூ அலைஸ்லாத்து வலாம் அவங்க வந்து தாவா செய்கிறாங்க எல்லாத்துக்கும் விசாலத்தை எடுத்து எத்தி வைக்கிறாங்க தூதுவத்தை எடுத்து வைக்கிறாங்க தவஹைதை எடுத்து வைக்கிறாங்க இந்த அம்மா சொல்லுது நூ அலைஸ்லாம் மனைவி சொல்லுது அவர் மஞ்ச சும்மா கத்திக்கிட்டே கிடப்பார் அவர் பைத்தியக்காரர் அப்படின்னு சொல்லிச்சு அதே மாதிரி அல்லாஹு ரபுல்லாலி லூத் அலிஸ்லாவுடைய மனைவியை காட்டுகிறான் காஃபிரா போனவர்களுக்கு முன் உதாரணமாக அல்லாஹ் காட்டுகிறான் எப்படிப்பட்டவர்கள் தீமையை தடுத்து போராடியவர் இன்னைக்கு அந்த நோய் இருக்கிறது இன்றைக்கும் மேலே நாடுகளில் ஆணும் ஆணும் திருமணம் செய்யலாம் பெண்ணும் பெண்ணும் திருமணம் செய்யலாம் ஓமாசக்ஸ் என்று அதாவது வர்ணிக்கப்படுகின்ற கொடிய தீமையை இன்றும் உலக உலக அரங்கத்தில் அரங்கேற்றப்படுகிறது யார் நாகரீகத்தின் உச்சாணியில் இருக்கிறார்களோ யார் பண்டிதர்களாக இருக்கிறார்களோ யார் விஞ்ஞானிகளாக இருக்கிறார்களோ யார் உலக ஆய்வாளர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு மத்தியில் விளாட்டப்படுகிறது ஏன் இந்தியாவில் குணம் நமக்கு நடந்தது அதாவது ஒரு அரவாணி அரவாணி என்பவர்கள் ஆண்கள் தான் ஒரு துபாயிலிருந்து இன்ஜினியர் வந்து அரவாணியை திருமணம் செஞ்சார் அதை மீடியா எடுத்து காட்டினான் இந்தியாவில் இன்னொரு பொம்பளை லட்சணமான பொம்பளை நாயை திருமணம் செஞ்சால் அதை பெட்ரூம் வரைக்கும் திருமணத்தை காட்டினான் அல்லாஹ் காப்பாற்றணும் இவங்க பெற்றோர்கள்லாம் வந்து நாயையும் அரவாணியையும் திருமணம் செஞ்சால் இவங்க வந்திருப்பாங்களா கூட சிந்திக்கலை எனவே பாசத்துக்குரிய சௌரர்களை இந்த லூத்தலை இஸ்லாமுடைய உடைய மனைவி என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் அவங்க தப்பு செய்ய மாட்டாங்க வீட்டுக்கு விருந்தாளி அழகாக வந்துட்டான்னு சொன்னால் இந்த மாதிரி வந்திருக்காங்க விடாதீங்க அப்படின்னு சொல்லி ஓரின சேர்க்கைக்கு அவர்கள் வந்து உறுதுணையாக இருந்தார்கள் இதைத்தான் செய்தார்கள் என்ற செய்தியை அல்லாஹூர் அபுல்லாலும் பதிவு செய்யக்கூடிய நேரத்தில் காலத்தா அபுதைனி இரண்டு பேருமே ரெண்டு மனைவிமார்களுமே நல்லடியார் கீழே இருந்தார்கள் நூலை அவர்கள் எவ்வளோ பெரிய நல்லடியார் லூத்தரை அவர்கள் எவ்வளோ பெரிய நல்லடியார் நல்லடியார் கீழே இருந்தார்கள் சாலிஹைனி ரெண்டு பேருமே சூப்பர் அடியார்கள்

நம்ம மனைவியை திருத்துவது அல்லாஹுவால் தான் முடியும் உங்களுடைய பிரச்சாரத்தின் மூலமாகவோ உங்களுடைய சீடியின் மூலமாகவோ உங்களுடைய புத்தகத்தின் மூலமாகவோ உங்களுடைய தாவாவின் மூலமாகவோ முடியவே முடியாது என்பதை திருமறை அழுத்தி சொல்லி காட்டுகிறது எனவே அதனாலே தான் பார்க்கிறோம் கணவர் ஏகத்துவாதியாக இருக்கிறார் மனைவி ஹுராஃபியாக இருக்கிறார் ஹுராஃபினா தான் கபர் வணக்கத்தில் ஈடுபடக்கூடியதாக இருக்கிறார் கணவர் மனைவி தவஷிவாதியாக இருக்கிறார் கணவர் வந்து ஜண்டாக்கள்லையும் கொடியேற்றத்திலையும் இருக்கக்கூடிய காட்சியை இங்கும் பார்க்கிறோம் நாட்டிலையும் பார்க்கிறோம் என்று சொன்னால் இது அல்லாவுடைய நீதி மட்டுமல்ல உலகத்திலே இதாயத்தை பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்பது கூட இந்த வசனம் நமக்கு என்ன செய்து காட்டுது எப்படியாப்பட்ட நவிமார்களும் வாழ்ந்தாங்க இன்னைக்கு ஒரு நிமிஷம் தாவா செய்துட்டு என் மனைவி திருந்தலையே என்று நீங்கள் வருந்துடுங்களே இவ்வளோ போராடி பார்த்தாங்க ரெண்டு கணவரும் ரெண்டு நவிமார்களும் அவங்களோட உட்கார்ந்துருந்தாங்க அவங்களோட வாழ்ந்தாங்க அவங்களோட சாப்பிட்டாங்க அவங்களோட இரவும் பகலும் ஒன்றா இருந்தாங்க அவங்களோட இல்லற வாழ்க்கையில் கூடினாங்க இவ்வளோ இருந்தும் கூட இரண்டு மனைவி மனைவிமார்களும் ஈமானை ஏற்றுக்கொள்ளவில்லை நிசாலத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை நுபுவத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அதனாலே நவிமார்களுடைய மனைவியாக இருந்தாலும் கூட அல்லாஹ் நரகத்தை தூக்கி எறியக்கூடிய காட்சி இருக்குன்னு சொன்னால் நம்முடைய மனைமார்கள் தான் எம்மாத்தம் என்பதைத்தான் இந்த நேரத்தில் சிந்திக்க வேண்டும் இதை ஏன் சொல்கிறேன் சொன்னால் அல்லாஹ் இந்த இடத்துல வார்த்தையை பயன்படுத்தினான் ஃபஹானதாஹுமா இரண்டு பேருமே ரெண்டு மனைவார்களை மோசடி செய்தார்கள் ஷியானத் என்ற வார்த்தையை அல்லா பயன்படுத்தினான் எனவே இந்த மாதிரி ஆபத்திலிருந்து அல்லாவுக்கு துரோகம் செய்யக்கூடிய செயலிலிருந்து நம்மளை பாதுகாத்த வேண்டும் நம்மளையும் நம்முடைய குடும்பத்தாரையும் பாதுகாக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளை எடுகின்றான் இது மட்டும் மோசடி இல்லைங்க திருமறை திருக்குளான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ஏனவோ ஹாயினத்தில் ஆயுனி இப்போ நம்மளால் அந்த பழக்கம் இருக்கும் நம்ம எல்லாத்தையும் இருக்கும் கண் செய்யக்கூடிய மோசடியும் அல்லாஹ் அறிவானா உமா துஃபி சுதூர் உள்ளங்கள் செய்யக்கூடிய மோசடி அறிவானா எல்லாத்தையும் இருக்கும் எவ்வளோ பெரிய கல்விமானாக இருக்கட்டும் எவ்வளோ பெரிய பீரங்கி பேச்சாக இருக்கட்டும் எவ்வளோ பெரிய தாய்களாக இருக்கட்டும் எவ்வளோ பெரிய பேணுதலாக இருக்கட்டும் அவங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வந்துட்டேன்னு சொன்னேன்னா கண்ணாலே என்ன செய்வாங்க குத்தி காட்டுவாங்க இப்படி இப்படி இப்படின்னு சொல்லி வச்சாங்க கண்ஜாடை காட்டி ஒருதனை தாக்கக்கூடிய செய்தியையும் அவனை விடாத என்று சொல்லச் செய்யக்கூடிய செய்தியும் பார்க்குறோம் உள்ளங்களில் குடியிருப்பதை அல்லா ஒருவன் அறிவான் கண்ணால் காட்டக்கூடிய இந்த மாதிரி மோசமான காட்சியை மக்கள் அறிந்தாலும் கூட உள்ளத்தினுடைய மோசடியை கூட அல்லாஹ் அறிவதாக தன் திருமறையில் சொல்லி காட்டுகிறான் இந்த மாதிரி மோசடியிலிருந்து நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பது தான் இன்றைய உடைய தலைப்பாக இருக்கிறது அடுத்து அல்லா இந்த வசனத்தில் சொல்லுகிறான் யாயுல்லதின் ஆவணும் ஈமான் கொண்டவர்களே என் காவிர பார்த்து சொல்ல முடியாது அவங்களுக்கு வேதங்களும் இல்லை அவங்களுக்கு கோட்பாடும் இல்லை அவங்களுக்கு கொள்கையும் இல்லை கண்டதே காலம் கொண்டதே கோ கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்ற அடிப்படையில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் முஸ்லீம்களுக்கு அல்லா வேதத்தையும் தந்து இப்படித்தான் நீங்கள் வாழ வேண்டும் என்ற செய்தியும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் வாசத்துக்குரிய சவர்களை அந்த வசனத்தில் சொல்லி காட்டினான் அல்லாவுக்கு மோசடி செய்யாதீங்க ரசூலுக்கும் மோசடி செய்யாதீங்க ரசூலுக்கும் மோசடி செய்வது ரசூல் சொன்ன செய்தியை பின்பற்றாமல் இருப்பது கூட ஒரு மோசடி தான் எதிர்க்கு ரெண்டாவது என்ற செய்தியை கூட அதீச ரீதியாக நாம் பார்க்கிறோம் அல்லாவுடைய அல்லாவுடைய திருத்தூதர் முகமது ரசூலுல்லாஹ் சல்லல்லா அலுவலாம் அவர்கள் பாடம் கட்ட சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் மூலமாக தர்பியா எடுத்த சஹாபாக்கள் பல்வேறு சஹாபாக்கள் சின்னஞ்சிறிய சஹாபாக்கள் கூட பெரிய நன்மையை அள்ளிவாறு எடுத்தார்கள் அல்லாஹ் ரசூ ரசூலாஹி சல்லல்லா அலுவலிஸ்லாம் அவர்களுக்கு கடு அளவு கூடு மாறு செய்யக்கூடாது நினைத்தார்கள் இன்றைக்கு இரகசியங்கள் பாதுகாக்கப்படாவிட்டால் அது ஒரு மோசடி என்பதை ஹதீச ரீதியாகவும் பார்க்கிறோம் இன்றைக்கி யாராவது ஒரு ரகசியத்தை சொல்லிட்டேன்னு சொன்னேன்னா ஒரு நபர்கிட்ட சொல்லிட்டேன் சொன்னேன்னா அவர் என்ன செய்கிறாரு அப்படியே அந்த ரகசியத்தை வாங்கி வச்சு இன்னொரு மனிதர்கிட்ட கொண்டு ஒப்படைக்கிறார் இது ரகசியம் அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னேன்னா இவன் மானத்தை வந்து காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் இது அவருக்கு ஜாலியாகவும் ஜோலியாகவும் தெரியறதுனால இது ரகசியம் சொல்லி இன்னொரு ஆள்கிட்ட கொண்டு போகிறார் இப்படியே ரகசியம் ரகசியம் என்ற தலைப்பில் உலகத்துக்கே ரகசியம் என்ன செய்ய ரகசியமாக கூடிய காட்சியை பார்க்கிறோம் இந்த ரகசியத்தை யார் யார் ஒரு ஆள் சொல்கிறார் குடும்ப கஷ்டமோ என்ன பிரச்சனையோ ரகசியத்தை சொல்கிறார் நீங்கள் ரகசியம் நீங்கள் ஆட்டம் சொல்லாதிங்கிறார் இதை நீங்கள் வந்து மறைக்காமல் நீங்கள் எல்லோரு இடத்துல நீங்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த அமானித மோசடி இருக்கிறது இது வந்து பெரிய துரோகம் அல்லாவுடைய திருத்து ரசூல்லா சல்லல்லா அலிஸ்லம் இடத்தில் பாடம் கற்ற சிறிய சகாபி பத்தாண்டு காலமாக பணி செய்த அனசரை எல்லாத்தாலான அவருடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம் ஒரு நாள் ரசூர்ல்லாயி சல்லல்லா அலிஸ் அவர்களுக்கு பணி செய்து விட்டு அவருடைய உம்மா இடத்துல உமா உம்முசுலை அவரிடத்துல வருகிறார் வந்து கேட்குறார் எல்லாரும் அவர் சின்ன பிள்ளை அரசு இருக்காங்களே விளையாடக்கூடிய மால் ஹில்மான் அதாவது விளையாடி கொண்டிருந்தான் வருது அந்த அதிசலில் அப்போ ஏன் இவ்வளோ தாமதமாக வருதுன்னு உம்முசுலேமன் கேட்குறாங்க அப்போ அவர் சொல்கிறாங்க அனசரை இல்லாம சொல்கிறார்கள் அல்லாவுடைய திருத்துவ சல்லல்லாவுடைய சொல்ல அவங்க வந்து ஒரு வேலையின் நிமித்தமாக என்னை அனுப்பினார்கள் அந்த வேலை செய்யக்கூடிய நேரத்தில் எனக்கு தாமதம் ஏற்பட்டு விட்டது அதனாலே வந்து நான் வந்து தாமதமாக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க சொன்ன உடனேயே உம்முசுலேயும் கேட்குறாங்க ரசூ எல்லா எல்லாத்தையும் கேட்குறது தான் ரசூல்லா இல்லா என்ன வேலைக்கு தான் அப்படி அனுப்புகிறாங்கன்னு சொன்னா சொன்ன உடனே அனஸ்தவர்கள் சொல்கிறார்கள் குள்த்து இன்னஹா சிறுன் யா உமாவே உம்முசலீம் அவர்களே அது ரகசியம் என்று சொல்லாக சொல்லி அனுப்புனாங்க இந்த இந்த காரியம் ரகசியமான காரியம் என்று சொன்னார்கள் அதனாலே உங்கள் இடத்துல சொல்ல முடியாதுன்னு சொன்ன உடனே அதே உமுசலீம் சொல்கிறாங்க அல்லாவுடைய திருத்துவர் முகமது ரசூல் சல்லாஹன் ரகசியத்தை யார் இடத்துலையும் சொல்லாதே என்ன இடத்துலையும் சொல்லாதே என்ற செய்தி ஒரு பத்து வயதுக்கு மேலாக இருக்கும் பத்து டு பதினஞ்சு வயது தான் இருக்கும் இந்த வயதுக்குள்ளே விழா இருக்கக்கூடிய இந்த சிறுவர் அல்லாவுடைய திருத்துவம் முகமது சல்லா அலுவலன் ரகசியத்தை உயிர் பிரிவு வரை பாதுகாத்தார் என்று சொன்னால் ரசூல்லா எந்த அளவுக்கு இந்த மக்களை வார்த்தெடுத்திருப்பார்கள் ரசூல்லாவுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் அங்கீகாரத்திற்கும் எந்த அளவுக்கு கட்டுப்பட்டார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம் எனவே அதனாலே தான் கண்மணி முகமது முஸ்தபா சல்லல்லா அவர்கள் சொன்னார்கள் காலத்தால் சிறந்த காலத்தை ரசூல்லா ஓம் சொல்லக்கூடிய நேரத்திலே பெருமானா சொல்கிறார்கள் இன்ன ஹைரக்கும் கருணி காலத்தால் சிறந்த காலம் என்னுடைய காலம் பொற்காலம் அப்படி என்று சொன்னால் மக்கள் எல்லோரும் நல்லவர்களாக இருக்கிறார் என்று அர்த்தம் அதுபோல சும்மல் நதியினை எழுவுனகும் அடுத்து எனக்கு பின்னால் வரக்கூடிய காலம் தாபியின்கள் சஹாபாக்களை பார்த்தவர்கள் அதுக்கடுத்து சும்மல் நதியினை எழுனகும் அதுக்கடுத்து தபா தாபியுங்கள் தாபியன்களை பார்த்தவர்கள் இப்படி மூணு தலைமுறை ரசூசல்லா அலுல அவர்கள் பொற்காலம் சிறந்த காலம் என்று சொன்ன ரசூ அடுத்து சொல்கிறார்கள் பகதகும் இது நமக்கு தான் பொருந்தும் சும்மைய கூணு பகதகும் இதற்கு பின்னால் வருவார்கள் ஒயூனூன மோசடிக்காரர்கள் வருவார்கள் சொல்லிட்டாங்க இன்னைக்கு அல்லாஹ் காப்பாத்தனோ எந்த சஹாபாக்களையும் எந்த தாபியன்களை எந்த தபா தாபியன்களை இமாம்கள் இவங்களாம் இமாம்கள அந்தஸ்துக்கு வராங்க இவங்கெல்லாம் சலஃபாலிஹின் என்று சொல்லப்படுறாங்க அவர்கள் நல்லவர் என்று முத்திரை குத்தினார்களோ அவர்களை தீயவர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம ஆளாயிட்டோம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அது தலைப்பல்ல செவர்களே ஆனால் அதற்கு பின்னால் மூன்றாவது தலைமுறைக்கு பின்னால் நான்காவது தலைமுறை வரும் ஆஹா மோசடியிலே மூழ்குவார்கள் என்று சொல்லிட்டு சொல்லிவிட்டு அவர்களை நம்பிக்கைக்கு கூடுக்கும் நம் பாத்திரப்பட்டவர்களாக இருக்க மாட்டார்கள் நம்பவே முடியாது அவர்களை அடையாளம் காண வேண்டும் சொன்னால் அவர்கள் வந்து நேர்ச்சை செய்வார்கள் இன்றைக்கி உடைய தலைப்பில் அதையும் சேர்த்தான் போட்டிருக்காங்க அடையாளங்களும் போட்டிருக்காங்க அவர்களை எப்படி அடையாளம் கொள்ளணும்னு சொன்னால் நேர்ச்சி செய்வார்கள் நிறைவேற்ற மாட்டார்கள் அல்லாவுக்கே மோசடி செய்வார்கள் அதுபோல் வந்து இவர்களை அடையாளம் தெரியவில்னு சொன்னால் நல்ல கொழுத்த இருப்பாங்க நல்லா சாப்பிடுவாங்க வகவையாக சாப்பிடுவாங்க எல்லோரும் சமன் அதாவது நல்ல கொழுப்பு சத்துலாம் சாப்பிட்டு வயிறு என்ன செஞ்சுருக்கும் தொந்தி மாதிரி இருக்கும் அதனால் கேட்கக்கூடியவனும் தொந்தி இருக்கும் இந்த அடையாளத்தை வந்து நமக்கு பொருந்திடாதீங்க இந்த அதிசத்துக்கு இன்னும் கூட ஆழமான கருத்தை பார்க்கணும் வயல்வாறு சமணும் முஸ்லீம் சிறிகள் வர தமிழே இருக்குது அதாவது கொளுத்திருப்பார்கள் தொந்தி உடையவர்களாக இருப்பார்கள் என்ற செய்தியே ரசூல்லா சின்னி அடையாளமாக சொல்லி காட்டினார்கள் இவர்கள் தான் மோசடி செய்வார்கள் என்று சொல்லி காட்டினார் எனவே ரப்பல்லா அலமீனுக்கு மோசடி செய்வதையும் ரசூல் சல்லல்லா அலேசன் அவர்களுக்கு மோசடி செய்வதையும் சஹாபாக்களுக்கு மோசடி செய்வதையும் இமாம்களுக்கு வார்த்தையால் மோசடி செய்வதும் மகத்தான கொடிய பாவம் என்பதை ரசூல் சல்லல்லா அலேசன் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் எந்தளவுக்கு பெருமானார் சொன்னார் என்று சொன்னால் நாளை முனாஃபிக்கிங்கள்தான் நரகத்தின் அடித்தட்டில் இருப்பார்கள் ஆக மோசமானவர்கள் எதிரிகளே கொள்ளலாம் துரோகிகளே எப்படி கண்டுகொள்ள முடியும் இவர் தான் எதிரி என்பதை எடுத்து காட்டுகிறார்கள் இந்திய அரசியல்வாதிகள் இந்து முன்னணிகள் இந்திய தீய சக்திகள் நமக்கு எடுத்து இஸ்லாத்தின் தீய சக்தி எடுத்து காட்டுறாங்க மோசடி செய்கிறதை எடுக்க முடியும் பார்க்க முடியுமா துரோகம் செய்யக்கூடிய பார்க்க முடியுன்னா அவன் என்ன செய்வான் நமக்கு முதுகுக்கு பின்னால் குத்துவான் இவன் நெஞ்சில் குத்துவான் எதிரி தெரியாது அதனால் பெருமானா சல்லாசன் சொன்னாங்க நாளை முனாஃபிக்கீங்கள் நரகத்தின் அடிதட்டில் இருப்பார்கள் அல்லா குலான் சொல்லி காட்டிக்கிறான் சுரத் நிசாவிலே இன்னல் முனாஃபிக்க ஃபித்தருக்கில் அஸ்ஃபலி நன்னன்னார் நரகத்தின் அடிப்பாகத்திலே எங்கேருந்து கொழுந்து வெட்டி நெருப்பு எரிகிறதோ அதில் முதல் ஆளாக முனாஃபிக்கிகள் இருப்பார்கள் முனாஃபிக்கிங்கள் யார் ரசூல்லாவோட இருந்தவங்க முனாஃபிக்கிங்களுடைய அடையாளங்களே ரசூல்லா அசலம் சில செய்திகளை சொன்னாங்க ஆட்களை மட்டும் யார்கிட்டையும் சொல்லாதீங்க என்ற செய்தியை யமான் சிறு ரசூல் உள்ளா இல்லா இஸ் ரசூல்லாவுடைய ரகசிய காப்பாளர் இடத்துல சொல்லப்பட்டது ஆனால் இந்த முனாஃபிகிங்களை பற்றி அடையாளம் கியாமத்து நாள் வரைக்கும் பொருத்தமாக ரசூல்லா சொல்லி காட்டினார்கள் மூன்று அடையாளங்களை ஒன்று ஒய்த தூமின ஹான நம்பினால் மோசடி செய்வார் இந்த தன்மை இடத்துல வந்துவிட்டால் நாம் முனாஃபி அல்லாஹா பார்த்தனும் நாம் போகக்கூடிய இடம் நரகத்தினுடைய அடிபாகம் அதற்கு தான் காவிரியர்கள் முஷ்ரீக்கியங்கள் மேலே வருகிறார்கள் என்ற செய்தியை உறான் ரீதியாக நாம் பார்க்கிறோம் எனவே பாசத்துக்குரிய சகோர்களே இன்னைக்கு வாழ்க்கை எப்படி இருக்கின்ற தெரியுமா ஒரு முஸ்லீம்னால் ஒரு ரோல் மாடலாக இருக்கணும் இந்தியாவுக்கு இஸ்லாம் எப்படி வந்ததுன்னு சொல்லி உங்கள் எல்லோருக்கும் தெரியும் அதான் சரித்திரத்தில் உண்மை பாஷை தெரியாது இனம் தெரியாது மொழி தெரியாது நிறம் தெரியாது இந்த அந்த மக்கள் இந்த மக்கத்து மக்கள் இந்த மதியனத்து மக்கள் வந்து இப்போது சவுதி என்று சொல்கிற இந்த மக்கள் வந்து இந்தியாவுக்குள்ளே புகுந்து வியாபார நிமித்தமாக வந்தாங்க இந்த இந்தளவுக்குன்னு சொல்லப்படனா குவைத்தில் கூடும் மீன் பிடிக்கிறதுக்கான இந்தியாவுக்கு வந்தாங்கன்னு சொல்லி இன்றைக்கும் பெருமையாக சின்னங்களை நிறுத்தி வச்சுருக்காங்க அந்தளவுக்கு வந்தவங்க நல்லா செல்வத்தை கொடுத்துருக்காங்க இப்போ ஆனால் இந்த அளவுக்கு வந்தவர்கள் எப்படி மொழியே தெரியல தாவா எப்படி செஞ்சாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய நேர்மை அவங்களுடைய நீதி அவங்களுடைய அமானிதம் இந்த மாதிரி பார்க்குறாங்க இவங்க புது மனிதர்களாக இருக்கிறாங்களே என்ற அடிப்படையில் தான் தாவா பரவதியாக பரவியதாக வரலாற்று ஆசிரியர் நமக்கு சொல்லி காட்டுறாங்க இன்றைக்கி பார்த்தோன்னா யார் முஸ்லீமும் யார் காஃபீரு யார் முஸ்லீமும் யார் முஷிதிக்கு யார் முஸ்லீமும் யார் யூதனு என்று பிரித்தறிய முடியாத அளவுக்கு கலந்து கிடக்கிறோம் நம்ம முஸ்லீம்களை ஆனால் முஸ்லீம் என்ற அடிப்படையில் அவர்கள் வாழ்ந்தார்கள் அதனாலே தாவாவிலே ஜெயித்தார்கள் நாம் என்ன செய்கிறோம் நாங்கள் அநியாயக்காராக இருப்போம் நாம் அக்கிரமக்காரராக இருப்போம் நாம் மோசடி பேரழியாக இருப்போம் நாம் பித்ராட்டுக்காரனாக இருப்போம் எப்படி இருப்போம் நாங்கள் தாவா பண்ணுவோம் நீங்கள் எங்கள் சொல்ல சொன்னால் எப்படி வருவாங்க அல்லாவுடைய திருத்து பிரசங்கத்தின் மூலமாக வந்ததை விட தாவாவிலே சாபாக்கள் ஈடுபட்டதை விட செயல்கள் மூலம் ரசூல்லாவுடைய செயல்களை பார்த்து தான் அன்பை நட்பை பார்த்து தான் நிறைய பேர் வந்தாங்க அந்த அடிப்படையில் வந்து இன்றைக்கி யாரையும் நம்புகிற மாதிரி என்ன செய்ய முடியல முடியல முஸ்லீம் தான் பக்கத்தில் இருப்பார் ஆனால் பஸ் ஸ்டாண்டில் பார்க்குறோம் அவர் திரும்பி திரும்பி நம்மளை பார்த்தா நம்ம அவரை திரும்பி திரும்பி பார்த்தா ஆள் வேறு மாதிரி இருப்பாரோ டக்குன்னு என்ன செய்கிறோம் மணி பரிசு அது இதை என்ன செஞ்சிடணும் சரி பண்ணி வயிற்றுக்குள்ளே கட்டி அடைச்சி என்ன செய்யணும் வைக்கிறோம் ட்ரெயினில் பார்க்கலாம் அதுபோல் என்ன செய்யலாம் பஸ்ஸில் பார்க்கலாம் விமானத்தில் பார்க்க முடியாது குதிக்க முடியாது இல்லாம அதனால் வந்து என்ன செய்ய முடியும் இந்த மாதிரி இடங்களில் முஸ்லீம் முஸ்லீமே தான் பார்க்குறாங்க வேறு யாரும் இல்லை பெரிய தாடி வைச்சாலும் சேதான் சின்ன தாடி வைச்சாலும் சேதான் எப்படி தாடியை வைக்காட்டான்னு சொன்னால் முஸ்லீமை பார்த்து இந்த மாதிரி என்ன செய்யப்படுது அஞ்சை படிக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் அது மட்டும் இல்லைங்க கணவன் மனைவிக்கு மத்தியில் மோசடி எத்தனை பித்தலாட்டம் ஒழுங்காக இருக்காங்க சேர்ந்து இருக்காங்க சேர்ந்து உண்றாங்க ஒரே பெட்ரூமில் படுக்கிறாங்க எல்லாம் இருக்குது இவருக்கு தெரியாமல் அவர் மோசடி அவளுக்கு தெரியாமல் இவர் மோசடி மாற்றி மாற்றி செய்யக்கூடிய காட்சிகளாக என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அதுபோல் வேலைக்காரர்களுக்கும் முதலாளி மறுக்கத்துக்கும் எவ்வளோ பெரிய மோசடி நடக்கிறது பகிரங்கமாக மோசடி நடப்பதை பார்க்கிறோம் கம்பெனியில் வேலை பார்க்குறதுக்கும் பெரிய மோசடி தான் தலைப்பு தான் தலைப்புக்கு வர்றோம் ஏன்னா எல்லாவே ரசூலையும் முன்னிறுத்தி தான் சொல்ல முடியும் நிறைய கம்பெனிகளை மூடப்பட்டதுக்கு காரணம் நம்ம இந்தியா மக்களும் சேர்ந்து தான் பெரிய ஹராஃபி கம்பெனியாக அதை நம்மால் இழுத்து மூடி வச்சு அரபிகள் நம்பினாஞ்சு தான் கேட்டால் அரபிகளை போய் குறை சொல்கிறது அரபியும் அவங்க வாட்டில் போயிடுறாங்க ஹராஃபி கம்பெனியாக இருந்தானே குராவி கம்பெனியாக இருந்தாங்க இழுத்து மூடுற அளவுக்கு அக்கிரமும் அணியாரம் மோசடி நடக்கிறது இல்லையா பார்த்து தானே வர்றோம் எவ்வளோ பெரிய கம்பெனி கொள்ளடித்து அப்படியே இழுத்து போடுறாங்க ஹராஃபி கம்பெனி இன்னொரு கம்பெனிக்கு பேர்ணும் இங்கே ஹுராஃபின்னு சொன்னால் கபுரு வணங்கியவன்லாம் வச்சிருக்காங்க அது குராவி அரபியில் எந்த கம்பெனியாக இருந்தாலும் சொல்லி தான் அக்கிரமம் அநியாயம் செய்கிறோம் அதில் முஸ்லீம்களுக்கும் பங்குண்டு என்று சொன்னால் நாளை மறுமையில் எப்படி எழுப்பப்படும் என்பது தான் இன்று தலைப்பு தரக்கூடிய மகத்தான செய்தியாக இருக்குது நாட்டில் பார்க்கலாம் ஹோட்டலில் வச்சுருந்தவங்களுக்கு தெரியும் என்ன செய்வாங்கன்னு சொன்னோன்னா ஹோட்டல் ஊழியர் என்ன செய்வாருன்னு சொன்னோன்னா சப்பலை நல்லா பண்ணுவார் உளுந்து உளுந்து பண்ணுவார் இவருக்கு சிக்கன் வச்சுட்டு நம்ம நாட்டில் நடக்குங்க எப்படின்னு தெரியல ஏதாவது வச்சிட்டு நூறுரூவா பில் வந்தோன்னா எழுபது ரூபான்னு சொல்லிடுவார் சொல்லிவிட்டு இவன் அவன் சந்தோஷத்தில் இவன் பத்து ரூபா கொடுத்துருவான் அது நம்மளாலும் செய்கிறாங்க ஆனால் இவர் வந்து ஓனருக்கு மோசடி செஞ்சு இந்த மாதிரி சாப்பிட்ற சாப்பிட்டவருக்கும் ஹராமு அவன் பத்து ரூபா வாங்கினான்னு அவனுக்கும் ஹராமு என்பதை பார்க்குறான் இதனால தான் காஃபி கடையில் பார்க்கலாம் டிப்ஸே கொடுக்காதீங்கன்னு எழுதி போட்டிருக்காங்க கேமரா வச்சு இந்த மாதிரி அக்கிரமங்கள் அநியாயங்கள் மோசடிகள் முஸ்லீம்களுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம் நட்பு வட்டாரத்தில் மோசடி நடக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம் ஒரு எமி அமீராக இருக்கிறார் ஒரு ஜமாத்துக்கு அவர் வந்து தொண்டர்களுக்கு சக நிர்வாகிகளுக்கு செய்யக்கூடிய அக்கிரம அநியாயத்தை நாம் என்ன செய்யணும் பார்க்குறோம் ஒரு ட இப்படியே அடிக்கொண்டே போகலாம் ஒரு டாக்டரை எடுத்துக்கொண்டால் அவர் செய்த அட்டகாசம் சுபகானந்தான் அவளை படிச்சிட்டு படிச்சுட்டு வந்திருக்காரு உயிர்காக்கும் ஒரு நல்ல ஒரு மருத்துவராக இருக்கக்கூடியவர் என்ன செய்கிறான்னு சொன்னால் பெரிய பெரிய கம்பெனிக்காரர்கள் வந்து இந்த மருத்தை வந்து மருத்துவ ம மருந்தை வந்து சோதிப்பதற்கு முன்னால் மிருகங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லி கேள்விப்படுறோம் இதை கொடுத்து பாருங்கள் யார் ரொம்ப டேஞ்சராக வருவாங்களோ உயிர் ஊசலாடிட்டு இருக்கோ கிளிடு கட்டே வருமோ கொடுத்து சோதனை செய்ய மண்டையை போட்டோம்னா இந்த மாத்திரையை மாற்றணும் அதற்காக வேண்டி காசை இது நான் ஆதாரமாக ஒரு மருத்துவர் சொன்ன செய்தி நமக்கு இதில் வந்து ஜீரோ கூட கிடையாது அவர் சொல்லி காட்டுகிறார் இந்த மாதிரி செய்யக்கூடிய அக்கிரமம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய செய்தியை நம்ம என்னச்சு நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த மாதிரி மோசடிக்காரர்கள் மருத்துவர்கள் முஸ்லீம்களாக இருந்தாலும் கூட அல்ல இடத்துல தண்டனை இருக்கிற என்ற செய்தியை நாம் இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் எனவே கம்பெனிக்கு விசுவாசமாக இருக்கணும் நிறைய பேர் என்ன பார்க்குறோம் ஃபத்துராவை வந்து சம்பந்தம் இல்லாத ஃபத்துராவை வந்து அவன்கிட்ட கொடுத்து அவன் ஒரு அஞ்சு தினா கொடுத்தா ஆயிரம் ரூபா பத்து ரூபா தரதுக்கு என்ன செய்யறான் ரெடியாக இருக்கான் ஏன்னா ஒரு பேப்பர் தானே இதில் என்ன கெட்டு போகுது இந்த பேப்பர் அதை போட்டு என்ன செய்யறான் கம்பெனியை போட்டு தாழ்த்துறான் இந்த மாதிரி செய்யலாம் செய்கிறோம் இது ம பயங்கர மோசடி கம்பெனிக்கு செய்யக்கூடிய விரோதமாக விரோதத்திலே விரோதம் ஒரு செய்தியை சொல்லி கொள்கிறேன் அல்லாவுடைய திருத்தூர் முகமது ரசூல்லா இல்லா அலுவலாம் இடத்தில் பாடங்கற்ற சஹாபாக்கள் தர்பியா எடுத்த சஹாபாக்கள் தஸ்கியா எடுத்த சஹாபாக்கள் ரசூல்லா இல்லல்லா அலுவலிஸ்லாம்கள் மூலமாக வார்த்தை எடுத்த சஹாபாக்கள் எத்தனையோ தஸ்கியா நம்மள்கிட்ட நடக்குது எல்லாம் வந்து ஸ்டைலுக்கு எத்தனையோ தர்பியாக்கள் நடக்குது எல்லாம் வந்து பேரும் புகழுக்கும் ஆனால் ரசூல்லாஹி சல்லல்லா அலையம் இடத்துல தர்பியா எடுத்த அனைத்து சஹாபாக்களும் சிறியவர்கள் மூலம் பெரியவர் வரை பார்க்கிறோம் ஹதீஷ் ஷரீப்பில் வருகிறது நாமளாக இருந்தால் யாராவது ஒரு வேலைக்கு அனுப்புனா கமிஷன் இல்லாமல் போக மாட்டோம் ஒரு பெரியாளாக இருக்கட்டும் சின்ன ஆளாக இருக்கட்டும் ஆனால் அல்லாவுடைய திருத்துவர் முகமது ரசூல்லாஹி சல்லல்லா அலைய வசலம் அவர் இடத்துல ஒரு சஹாபி அதாவது அனுப்புகிறார் ரசூல் சல்லா அலையிஸ்லாம் அவர்கள் அனுப்புகிறார்கள் அந்த அந்த செய்தி வந்து எந்த அளவுக்கு என்று சொன்னால் பெருமானா சல்லல்லா அலையு வஸ்லாம் அவர்கள் ஒரு சஹாபி அனுப்புகிறார் ஒரு வேலை நிமித்தமாக அனுப்புகிறார் அந்த வேலையை அவர் வந்து செய்கிறதை முறையாக சரியாக செய்து கொண்டு வரணும்னு சொல்லி ரசூல்லா சொல்லலை இந்த காசை கொடுக்கிறார் எனக்கு இது தேவை என்று ரசூல் சல்லாசன் ஒப்பந்தம் போடுகிறார்கள் தோழர் இடத்துல ஆனால் அல்லாவுடைய திருத்தூர் முகமது ரசூலுல்லா சல்லல்லா அலைவசல்லாம் அவர்கள் அந்த சஹாபியை பாராட்டி வறக்கத்துக்காக செய்த செய்திகளை கூட ஹதீஷரீவிலே பார்க்கிறோம் எனவே அருமையான சகோதரர்களே அந்த பின் பின்னரையை சொல்லி காட்டுகிறேன் அருமையான சகோதரர்களே நீதி நேர்மை தப்பினால் அது மோசடிக்கு சமமாக இருக்கிறது எத்தனையோ கம்பெனிகளில் வேலை பார்க்கக்கூடிய நாம் எத்தனையோ அலுவலகத்தில் வேலை பார்க்கக்கூடிய நாம் அவர்கள் சம் நமக்கு சம்பளம் தருகிறார்கள் அதை விட மோசத்திலே மோசமாக அந்த கம்யூனிக்கு குளி தோண்டி பறிக்க வேண்டும் என்று அநியாயம் செய்தால் சராசரி முஸ்லீமாக இருக்க முடியாது என்பதை அந்த செய்தி நமக்கு சொல்லிக்காட்டு என்பதை இந்த நல்ல தருணத்தில் அறிந்து கொள்ள வேண்டும் எனவே பாசத்துக்குரிய சோரிகளை மோசடி எப்பொழுது செய்கிறோமோ அப்பொழுது முஸ்லீமாக இருக்க முடியாது என்பதை திருக்குரான் மூலமாகவும் திரு நம்பி சல்லல்லா அலிஸ்லாமின் மூலமாக அறிய முடிகிறது வல்ல ரஹ்மான் நேர்மை உள்ளவர்களாக ஆக்கிரல் வேண்டும் என கூறி முதல்வரை என்ன செய்கிறேன் வாக்கிரு அஹமுது இல்லா அலமது இல்லாய் ரபீல் அலமீன் ஒஸ்ஸலாத்து வஸ்லாமு அலா அஷ்ரஃப் அம்பியா அல் முசலீன் வால அலிஹி வா சஹாபி அஜ்மாயின் அம்மாபாத் ஃபகத் ஹால் அல்லா உத்தாலா ஹாஃபில் குரான் இல் அலீம் அல் ஃபர்ஹான்இின் மஜீத் யா யுல் அலீனா ஆமன் தஹூனு வர் ரசூல் தஹூன் அமானாத்திக்கு அந்தமூன் அன்பாந்த சகோதரர்களை இந்த தலைப்பு நீனடிய தலைப்பு இது நிறைய செய்திகளை நாம் கொண்டு வந்தாலும் கூட காலத்தின் அருமையை கருதி கொண்டு வந்த செய்தியில் பாதி கூட என்ன செய்ய முடியல முடிய முடியவில்லை எனவே அருமையான சவர்களை வேறு ஒரு சந்தர்ப்பங்களில் இது வந்து இன்ஷா அல்லாஹ் சொல்லப்படும் பெருமானார் சல்லல்லா உலகம் இடத்துல நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருந்த சஹாபாக்கள் ஏன் இருந்தாலும் எதற்கு இருந்தார்கள் ரசூல்லாவுடைய வாழ்க்கையை பார்த்தார்கள் அல்லாவுடைய பயத்தோடு வாழ்ந்தார்கள் மறுமையுடைய சிந்தனையோடு வாழ்ந்தார்கள் இந்த உலகத்தோடு நம்முடைய வாழ்க்கையை முடிவதில்லை மரணம் ஒன்று இருக்கிறது எங்கேயும் தப்பிக்க முடியாது என்பதை அல்லாஹ் சொல்வதையும் ரசூல்லா சொல்வதையும் நம்பினார்கள் அதனாலே தான் அருவா என்ற சஹாபி முன்னுரையில் சொன்னேன் முதல் கொத்துவாவில் ஒருவா என்ற சஹாபி ரசூலல்லா இல்லல்லா அலையலாம் அவர்கள் ஒரு நேரம் தான் சந்திக்கிறாங்க ஆனால் நபி அசலல்லா தாவு தீனாரன் ஒருவாட்ட வந்து ஒரு தீனாரை கொடுத்து தங்க பொற்காஸ் தீனாரனா தங்க பொற்காஸ் அதை கொடுத்து எஸ்டரி லகுபி ஷாத்தன் எனக்கு ஒரு ஆடு வாங்கிட்டு வாங்க ரசூல்லா சொல்கிறாங்க ஆடு வாங்குறதுக்கும் கம்சம் நடக்கும் வியாபாரியாக இருந்தால் கம்சம் வைக்கலாம் ஒரு சிங்க நீங்கள் நீங்கள் வந்து குர்பானி ஆடை பிடிக்கிறீங்க நாங்கள் இருக்கேன் எனக்கும் சேர்த்து பிடிக்கிறேன்னு சொன்னோன்னால் எல்லாத்தையும் நம்ம தலையில் வச்சு கட்டுவார் குர்பானி கொடுக்குறாரு யாரு காணி கொடுக்குறோம் எதுக்கு ஆணி கொடுக்குறோம்னு நினைக்காம நமக்கு வாங்கின என்ன காசு அதே கேட்டால் பரவாயில்ல கமிஷன் வைக்கணும்னு பார்க்குறோம் இல்லைங்க குர்பானில் ரசூசல்லாஸ்ன்னு ஒரு ஆடை வாங்கிட்டு வர சொல்கிறாங்க ஆடை வாங்கிட்டு வர சொல்லி பி ஷாத்தைனி ரசூல் சல்லாசன் ஒரு தீனாரை கொடுத்து ஒரு பொற்காசை கொடுத்து ஒரு ஆடு தான் கேட்குறாங்க ஏன்னா ரசூல்லாவுக்கு தெரியும் ரசூல்லாம் ஆடு மேய்த்துருக்காங்க ஆட்டுடைய விலை என்னான்னு தெரியும் ரசூல்லாம் வியாபாரி ஒரு ஆட்டுக்கு ஒரு ஒரு தினால் கொடுத்தா ஒரு ஆடு கிடைக்கும்னு சொல்லிட்டு ரசூல்லா சல்லாஸ்லாம் அந்த கருத்தில் கொடுக்குறாங்க ஒரு ஆடை த ஒரு ஒரு தினால் தர ஒரு ஆடு தாங்க நீங்கள் வாங்கிட்டு வாங்க சந்தையில் போய் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அல்லாவுடைய திருத்துவ சல்லாள சிரம இடத்துல பாடம் கட்டுற தர்பியா கெடுத்த நம்ம தர்பியான்னு சொல்கிறோம்ல தர்பியா எடுத்த சஹாபி தஸ்கியா எடுத்த சஹாபி ஃபஸ்டராலாகுபி ஷாத்தைனி ஃபபா யஹதாமா பி தீனாரின் அவங்க என்ன செய்கிறாங்க தெரியுமா ஒரு தீனாரை கொண்டு போய் அவருக்கு வியாபார நுட்பம் தெரியும் இன்றைக்கும் நம்மளும் செய்யலாம் அதாவது வியாபார நுட்பம் தெரியும் அவர் நாலா பக்கமும் எல்லா திசையிலையும் அலைஞ்சி காட்டுவரமாக எல்லா இடத்துலையும் சந்தித்து நல்ல விலை பேசி திறமையாக பேசி விதமான மோசடி இல்லாமல் ஒரு தீனாரை கொடுத்து ரெண்டு ஆடு கேட்குறாரு அப்போ ஒப்பந்தத்தில் சரின்னு சொல்கிறாங்க இது ஒரு திருட்டு கிடையாது மோசடி கிடையாது அது இடைகன்னு சொல்கிறாரு பரவாயில்லை ரெண்டு ஆடை தூக்கிட்டு போங்க ஒரு தீனாரை தந்து அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா நாலா பக்கம் அலைஞ்சி ஒரு மணி நேரம் அலைஞ்சால் அதற்கு நகை இருக்கும் இன்னைக்கு இங்கும் பார்க்குறோம் ஒரு நேரத்து ஒரு ஒரு வாட்சி சின்ன பிள்ளைகள் போடக்கூடிய வாட்சி அஞ்சு தான் அது நாலு தினா ஓல்சில் கிடச்சி அஞ்சு தினம் விற்கிறாங்க இதை ஒரு ஒரு கடையில் போய் கேட்டால் ஒரு எட்டு தினாங்கலாம் ஒரு ஏழு தினா ஒருத்தன் ஒரு ஆறு தினா ஒரு அரை மணி நேரம் தான் சுற்றினோம் அதே அஞ்சு தினம் கிடைக்குது இப்போவே பார்க்குறோம் இந்த ஃபாயில் பஜார்லேயே ஆனால் இந்த அளவுக்கு அந்த அந்த காலத்தில் இருந்தது ரசூல்லா சலா வியாபாரத்தில் லாபம் வைக்கிறது அவங்களோட இஷ்டத்தில் உள்ளது அதுபோல் ரசூல் சல்லா அலுலாம் அனுப்பிய சஹாபி ஒரு தீனாரை கொடுத்து ரெண்டு ஆடு வாங்கிட்டு வந்துட்டாங்க ரசூல்லா ஒரு தான் கேட்டாங்க எனக்கு அதுக்கு அந்த காசுக்கு போதுன்னாங்க இவர் ரெண்டு ஆடை வாங்கிட்டு சந்தையில் ஒரு ஆடை ஒரு தீனாருக்கு விற்கிறாரு விற்றுட்டு வந்து அந்த ஒரு தீனாரையும் ஒரு ஆடையும் ரசூலாட்டை கொடுக்குறாரு சூல்லா விவரம் கேட்குறாங்க என்னப்பா நடந்தது என்று கேட்கிறார்கள் ஏன்னா ரசூல்லா ஹலால் பேணுவதில் முதல் 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 உரிமையை உள்ளவர் ஏன்னா அல்லா சொல்கிறான் உமாக்கான நபின் ஐயகு இல்ல உமாயகு ஏத்தியமாக எந்த நபிக்கும் அதிகாரம் கிடையாதப்பா மோசடி செய்வதற்கு அப்போ அந்த அடிப்படையில் ரெண்டு ஒரு தீனானே அவர் கொடுத்த ரசூலா கொடுத்த ஒரு தீனானே கொண்டு வராங்க ஒரு ஆணையும் கொண்டு வராங்க ரசூலா விசாரிக்கிறாங்க என்னப்பா நடந்ததுன்னு கேட்குறாங்க இதுதான் நடந்தது என்று ரசூல் சல்லா அலி வல்லம் இடத்தில் சொன்ன உடனே கண்மணி முகமது முஸ்தஃபா சல்லல்லா அலைய் வஸ்லாம் அவர்கள் துவா செய்கிறார்கள் எந்த அளவுக்கு துவா செய்கிறாங்கன்னா ஃபத அளவு பில் பரக்கத்து ஃபி பழி அல்லாஹ் இவர் எப்படிலாம் வியாபாரம் செய்கிறாரோ அல்லாஹுவே நீ பறக்கத் மலை இவருக்கு கொட்டுவாயாக என்று துவா செய்தார் பிற்காலத்தில் என்ன நடந்ததுன்னு சொல்லுன்னா சஹாபாக்கள் இறுதி காலத்தில் பேசுகிறாங்களாம் ஒக்கான லவ் இஸ்ரா துராபன் மண்ணி அள்ளி வியாபாரம் செய்தான்னு வருவா ல ரபி ஹே அல்லா பறக்க செய்கிறான் அந்த இது இது வந்து யா எதுக்கு கிடைத்த நேர்மை நீதிக்கும் நேர்மைக்கும் அமானியத்திற்கும் இன்னும் சொல்ல போனால் அந்த ஒரு தீனார ஒரு பாக்கெட்டில் வச்சு போகலாம் எனது சூழலாக கணக்கு முடிஞ்சிட்டு இன்னைக்கு என்ன செய்கிறோம் இல்லாத பொல்லாது கம்பெனியில் வந்து பில்லை போட்டு கொடுத்து சீப் மினிஸ்டராக இன்ஜினியராக இருப்பதன் காரணமாகவும் பெரிய அதிகாரியாக இருப்பதன் காரணமாகவும் வச்சு தள்ளிடா கபுரை என்ன மருமை என்ன நரகம் என்ன சொர்க்கம் என்ன அங்கே போய் பார்க்க முடியா என்ற அளவுக்கு மனசு பேசுறதுன்னு சொன்னா துலகியாலி நோம்பாளி முசக்கி ஜக்காத்து கொடுக்கவர் ஹாஜி முகத்தமிரு இவங்கள்லாம் நம்ம செய்கிறோம்னு சொன்னா நம்ம அமல் தூக்கி வீசப்படுவதில் அல்லாவுடைய நீதி நேர்மைதானே என்பதைத்தான் நமக்கு தீர்ப்பு சொல்லி காட்டுகிறது ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடித்துக்கிறேன் சகோதரிகளை இந்த செய்தி பொருத்தமாக இருக்கும் பல்வேறு நூறு தடவை காதலை ஒழித்த செய்தி அதான் உண்மை பள்ளிவாசலை த வந்தவர்களுக்கு இந்த செய்தி தெரியாமல் இருக்காது ஒரு முஸ்லீமுக்கு தெரியாமல் இருக்காது எந்த அளவுக்கு பிரபலியமான செய்தினு சொன்னால் கண்மணி முகமது முஸ்தபா சல்லல்லா அவர்கள் கடை வீதிக்கு பஜாருக்கு வருகிறார்கள் சந்தைக்கு வருகிறார்கள் வரக்கூடிய நேரத்தில் வியாபார குறிகள் அங்கங்கே இருக்கிறது இருக்கக்கூடிய நேரத்தில் ரசூல்லா பொறுப்போடு ஏன் சொன்னால் ஒரு சாரி மார்க்க நிறுவனர் ஒரு நபி அது மூலம் ஆட்சியை பிடித்தவர் வருகிறார் வந்து கடை விதிக்கு வருகிறார் வரக்கூடிய நேரத்தில் வந்து தாமு உணவு குவியல் இருக்கிறது அதிகமாக வந்து கோதுமை குவியல் இருக்கிறது அதில் கையை விடுகிறார் ரசூல்லாய் சல்லாசம் விட்டு பார்த்தால் உள்ளே விடுகிறார் அங்கே ஈதப்பரம் இருக்கிறது சவோர்களை எந்த சஹாபியும் மோசடி செய்ததில்லை எந்த சஹாபியும் தவறு செய்ததில்லை அறிந்து செய்ததே இல்லை சஹாபாக்கள் ஆனால் ரசூல்லா சா என்னுடைய தோழர் தானே என்று பார்க்காமல் கையை உள்ளே விடுகிறார்கள் முட்டைக்குள்ளே ஆனால் கோதுமைக்குள்ளே விடுகிறார்கள் விட்டால் ஈதப்பரம் தெரிகிறது கேட்டார்கள் ஃபகால மகாதானி யா சாஹிபு தாம் உணவு வைக்கக்கூடியவரே இது என்ன தோழரே என்று கேட்டார்கள் அழகாக சொன்னால் சௌர தனிமேலே இருந்து நீங்கள் பாருங்கள் கண்ணீர் குளமாகும் உண்மையை சொன்னார்கள் கால அசாபத்துக்கு சமா யார சோழல்லா அல்லாவுடைய திருத்துகரே வானம் மனம் பொழிந்தது நான் என்ன செய்ய முடியும் என்று கேட்டார்கள் நான் செய்த தவறு இல்லையே என்று சொன்னார்கள் அல்லாவுடைய திருத்துவ சல்லல்லா அலிஸ்வன் அவர்கள் சொன்னார்கள் பெருமானார் அந்த இடத்துல இப்படி சொல்லியும் கூட சஹாபாக்குடைய நிலைமை தெரிஞ்சும் கூட பெருமானார் சல்லல்லா அலிசன் சொல்கிறார்கள் காலா அஃபலா ஜால்தவு அஃபா தாமி ஈரப்பதத்தை மேலே வைத்து விட்டு காய்ந்ததை கீழே கொண்டு வந்திருக்க வேண்டும் அதான நியாயம் ஈரத்துக்கு ஒரு ரேட்டு உண்டு கனமாக இடை போடுவதனாலே காய்ந்ததுக்கு ஒரு ரேட்டை மக்கள் கொடுப்பார்கள் என்று பெருமானா சல்லல்லா அலேசுல அவர்கள் சொல்லி காட்டும் பொழுது கை யராவுன்னா ஜனங்கள் நல்லா பார்த்து வாங்கணும் ஈரத்தை மேலத்திற்கு வைங்க என்று சொன்னார்கள் சொல்லிட்டு சொல்கிறாங்க மன் கஷ ஃபலைசமின் எவன் மோசடி செய்தானோ அவன் எம்மை சேர்ந்தவன் அல்ல என்ற செய்தியை ரசூலுல்லா சல்லல்லா அலிஸ்லம் சொன்னார் என்ற செய்தியை முஸ்லீம் அறிவிலே பார்க்கிறோம் எனவே இந்த சஹாபி எந்த அக்கிரமும் செய்யலை எந்த மோசடியும் செய்யலை எந்த தவறும் செய்யலை வானம் மழை பொழிந்தது அதனால் பட்டது அதை கூட நீதி நேர்மைதான் அது உண்மையை சொன்னார்கள் இருந்தும் கூட ரசூல்லாயி சல்லா அலுவலிஸ்லாம் என் தோழரோ என் தோழர் அல்லவா என்னுடைய கொள்கையிலிருந்து விளையிடுவாரே என்று அச்சமில்லாமல் நேர்மையே போதித்தார்கள் இன்று ஜமாத்திலே அவங்க ஏக்கம் ஒருவர் தவறு செய்தால் வறிஞ்சி கட்டக்கூடியதை பார்க்கிறோம் கேட்டால் குரான் கேட்டால் சுண்ணா கேட்டால் நம் ஜமாத்து கேட்டா தவ இது என்றெல்லாம் பேசக்கூடியவர்களுக்கு மத்தியிலே அல்லாவுடைய திருத்தூதர் மோசடிக்கு எதிராக எந்த அளவுக்கு களமையறங்கினாக என்ற செய்தியைத்தான் நாம் பார்க்கிறோம் இறுதியாக ஒன்றை சொல்லி முடித்துக் கொள்கிறேன் பெருமானா சொல்லல்லா அலிஸ்வல்லாமர்கள் சொன்ன காலத்திலே நாம் வாழ்கிறோம் பெருமானா சல்லல்லா அலுஸ்ல அவர்கள் சொன்னார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் கண்மணி முகமது முஸ்தபா சல்லல்லா அலேஸ்வல்ல சொல்கிறார்கள் அதாவது மனிதனுடைய இயல்பு காஃபிராக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் அதுபோல் வந்து முஸ்ரிகாக இருக்கட்டும் யூதனாக இருக்கட்டும் எவராக இருக்கட்டும் அல்லாஹூ ஆலமின் மனிதனுடைய இயல்பை எப்படி படுத்திருக்கான்னு சொன்னால் நீதி நேர்மையோடு தான் மனிதன் வாழ வேண்டும் என்ற அடிப்படையிலே படைத்திருப்பதாக யமான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் ரசூலாக ரெண்டு காரணம் சொன்னாங்க அதில் ஒரு காரணத்தை வந்து என்னுடைய வாழ்க்கையிலே கண்டுட்டேன் அது என்ன காரணம் சொன்னால் நீதி நேர்மையாக மனிதன் வாழ வேண்டும் என்று அல்லா இயல்பாகவே படைச்சிருக்கானா படைச்சிட்டு குரானை இறக்கிட்டு இதே கற்றுத்தருகிறானா நீதி நேர்மையாக வாழுங்கள் மோசடி பண்ணாதீர்கள் என்று அல்லா சொல்லி காட்டினானா சுண்ணத்திலையும் குரா பெருமானாருடைய சுண்ணத்திலையும் சொல்லப்படுது இதை எங்கள் வாழ்க்கையில் பார்த்துட்டோம் எங்களுடைய இயல்பு மன எங்களுடைய மனநிலைகளும் அல்லா அப்படித்தான் படைக்கிறான் படைத்திருக்கான் மோசடி செய்யக்கூடாது என்று குரானும் அதை பேசுகிறது சுண்ணாகவும் அதை சூல்லாமல் பேசுகிறார்கள் ஒன்றை என் காலத்திலே கண்டுவிட்டேன் நாங்கள் நல்லபடி வாழ்ந்தோம் ஆனால் இன்னொன்றை காண்கவில்லை அது எனக்கு பின்னால் தான் நடக்குமா என்று தெரியவில்லை என்ற அடிப்படையில் அது என்ன தெரியுமா அது நான் உயிர் பிரியும் வரை நான் காணவில்லை யார் ஹதை ஃபத்தூலியம் சொல்கிறார் ரசூல்லா சொன்னது செய்தி என்ன என்னன்னு சொன்னா அதாவது ரசூல்லா ரெண்டு செய்தி சொன்னது ரெண்டாவது செய்தி என்னன்னு சொன்னா அமானித மோசடி நடக்கும் மோசடிக்காரர்கள் உருவாவார்கள் அவர்களை ஒருபோது நம்பவே நம்ப முடியாது இப்படி முஸ்லீம்கள் முஸ்லீம் எல்லாம் பெருகி விடுவார்கள் எந்த அளவுக்கு சொன்னா மோசடி செய்யாமல் எங்கே இருக்காம்பா அந்த அந்த நம்பிக்கை நாணயமான உள்ளவன் நீதியான உள்ளவன் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு உலகத்தில் சல்லடை போட்டு ச என்ன தேடப்படும் அதோ கொடிய ஒரு தூரத்தில் இருக்கிறான் அதோ இந்த பக்கத்தில் இருக்கிறான் என்றெல்லாம் மக்கள் பேசி அவனை தேடி அலைவாய்வார்கள் என்ற அளவுக்கு மக்களுடைய காலம் வரும் என்று சொன்னார்களே அப்படித்தான் என்ன செய்யணும் ஒரு ஒப்புக்காக வேண்டி ஒரு உதாரணத்துக்காக எங்கேயோ மூளை முடுக்கல என்ன செய்வான் கடை கோடி மனிதனாக ஒருத்தன் இருப்பான் அப்படிப்பட்டவன் தான் நம்பிக்கையான பார்க்க முடியும் என்ற சொன்ன சூழலாக முன்னறிவித்த காலம் நம்முடைய காலமாக இருக்கிற சௌர்களை எல்லாம் காப்பாற்ற வேணும் ஆனால் அவர்கள் எப்படி இருப்பார்கள் சொல்லப்படுமா மா அஜிலதா ரொம்ப வீரனாக இருப்பாங்க இன்றைக்கி வீரனாக இருக்கவங்க தானே எல்லாம் வந்து திருட்டு பேலாகவும் இதான இருக்கிறான் ஜெண்டாவாக இருக்கான் அதாவது அதுபோல் வந்து ரொம்பவும் வந்து வீரனாகவும் நுண்ணறிவுள்ளவர்களாக என்ன செய்வாங்க விவேகத்துடன் இருப்பாங்க ரொம்ப அறிவாளி என்று பேசப்படும் மோசடி இருக்கும் ஈமானில் கடு கடுகளவு கூட நினைசையாது இருக்காது என்ற செய்தியை பெருமானான் முன்னறிவிப்பாக பதிவு செய்தார்களே அது நம்ம காலமோ என்று அஞ்சக்கூடிய அளவுக்குத்தான் நம்மிடத்தில் குடிகொண்டிருக்கிறது வல்ல ரஹமான் காப்பாற்ற வேண்டும் நம்மளை முஸ்லீம்களாக பார்த்து முஸ்லீம்களாக வாழ்ந்திருந்தால் நிச்சயமாக தாவா பரவும் நம்மளை பார்த்து நிறைய மக்கள் நேசிவாங்க செய்வாங்க நேசிப்பாங்க நம்மளோடு நல்ல உறவை கொள்வார்கள் என்ற செய்தியெல்லாம் பல்வேறு கட்டத்தில் பார்த்துருக்கோம் மழை பொழியக்கூடிய நேரத்தில் பயங்கரமான சோதனை ஏற்படக்கூடிய நேரத்தில் வெள்ளப்பிரளையும் ஏற்படக்கூடிய நேரத்தில் சென்னை மாநகரத்தில் உதவி செய்ததை இன்றும் நல்லவர்கள் மீடியாக்கள் பேசிக் கொண்டிருக்காங்க சொன்னால் நம்முடைய செயலை பார்த்து நம்முடைய குணத்தை பார்த்து நம்முடைய நற்குணத்தை பார்த்து நம்முடைய அமானுத்தை பார்த்து இஸ்லாத்துக்கு வருவாங்க அதுதான் ஜெயிக்கும் எப்பொழுது மோசடிக்காரா இருக்கோமோ இஸ்லாத்தை நாமே தோண்டி பறிக்கிறோம் இது முனாஃபிக்கினுடைய அடையாளம் இதிலிருந்து பாதுகாப்பு பெறுவதுதான் இன்றைய ஜிம்மா நோக்கமாக இருக்கிறது ஜிம்மாவுடைய தலைப்பாக இருக்கிறது அப்படிப்பட்ட நல்லவர்களை ஆக்க வேண்டும் அல்லாஹ் தன் திருமறையில் எத்தனை இடத்துல மோசடியை பற்றி சொல்கிறான் ஒரு கட்டத்தில் அல்லாஹ் பேசுவான் இன்னா லாஹிபுல் ஹாயிரம் மோசடிக்கு செய்யக்கூடிய முஸ்லீம்களை அல்லா விரும்புவதே இல்லை എല്ലാ ചല്ലി കാട്ടാണ് വള്ള റഹ്മാൻ എതേ കേട്ടോമോ അൻപറാ നല്ലമൽ ചെയ്ത തൗഫി ചെയ്യുവാനാണ് കൂറി എത്ബകേൻ വാഹിർ ദാവാന ദാവാനില്ലാലമീൻ ഇസ്ലാം വലിക്കും വരഹമുള്ള വർക്കാത്തു